சென்னை மாநகராட்சியில் 4,070 கோடி ரூபாய் மதிப்பில் 1,033 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் 2022 தொடங்கப்பட்டது. ஐஐடி பேராசிரியர்கள் அளித்த ஆலோசனையை ஏற்று புதிய வழிகளிலெல்லாம் பெரிய அளவிலான மழைநீர் கால்வாய்கள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் இவற்றில் கடலில் கலக்கும் வடிகால் பணிகளை முடிக்க இயலாத கையிறு நிலையில் ஒப்பந்ததாரர்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல காலமாக சென்னை நகரின் மழைநீர் முழுவதும் கூவம், பக்கிங்கம், புழல், கொசஸ்தலை உபரிநீர் கால்வாய்களுக்குள் சென்று அங்கிருந்து கடலில் கலந்து வந்தது. மேற்கண்ட நீர்நிலைகளில் மழைக்காலத்தில் நீரின் அளவு உயரும் போது ஊருக்குள் உள்ள மழைநீர் வடிய இயலாத நிலை ஏற்பட்டது. இதனை தடுக்க புதிய திட்டப்படி திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர் பகுதிகளில் தேங்கும் மழைநீரை பெரிய அளவிலான வடிகால்கள் மூலம் நேரடியாக கடலிலேயே கொண்டு சேர்க்கும் வகையில் 6 மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டு கடற்கரையில் அமைந்துள்ள 4 வழி சாலையை கடந்து கடலில் மணற்பரப்பு வரை வடிகால் அமைக்கப்பட்டுவிட்டது. மழைநீரை கடலுக்குள் கலக்க விடுவதில்தான் தற்போது சிக்கல் உருவாகியுள்ளது. மழைநீர் கடலுக்குள் செல்வதற்கு பதிலாக அந்த கால்வாய் வழியாக கடல் நீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் கால்வாய் பணியை தொடரவும் முடியாமல் முடிக்கவும் முடியாமல் 1 மாதமாக ஒப்பந்ததாரர் விழிபுதுங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடல் மட்டத்தை காட்டிலும் கால்வாய் தாழ்வாக அமைந்துள்ளதால் கடல் தண்ணீர் கால்வாய்க்குள் வருவதாகவும் தற்போது தற்காலிகமாக உடைந்த கற்களை போட்டு தடுத்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த திட்டத்தை பார்க்கும்போது மழை நீர் வந்து ஊருக்குள்ள வரப்போதா இல்ல கடல் நீர் ஊருக்குள்ள வரப்போதான்ற மாதிரி ஒரு திட்டம் மாதிரி தோணுது. பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. அதுவும் இந்த திருவத்தூர் ஹைவே ரோட்ல வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே உடனே தண்ணி வரும் அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. இந்த இடத்துல வந்து இந்த திட்டத்தை நடப்பாக்கியிருக்காங்க. இது முழுமையடையுமான்னு தெரியல. எந்த ஒரு திட்டமும் வந்து கரப்ஷனும் கமிஷனும் இல்லாமல் இருந்தால் அது முழுமை பெறும். கரப்ஷனும் கமிஷனும் இருந்தால் அது முழுமை பெறாது. குறுக்கே உள்ள ராட்சத கற்களை அகற்றும் பட்சத்தில் எளிதாக கடல் நீர் கால்வாய் வழியாக ஊருக்குள் புகுந்துவிடும் என்றும் அதனால் நிலத்தடி நீர் உப்பு நீராகிவிடும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். குறிப்பாக இந்த மடல்நீர் வடிகால்வாய் உயரத்திலும் கடல் நீர் மட்டம் கீழே இருந்திருந்தால் அங்கிருந்து வரும் தண்ணீர் வழிந்தோடி செல்வதற்கு வழியாக இருந்திருக்கும். இது ஒரே ஈவனாக இருக்குதுன்றதை அரசு வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ரெண்டுமே சமநிலையில் இருப்பதால் இந்த சைட்லேருந்து தண்ணி அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த நீர் இந்த வடிகால்வாய் வழியாக சென்று திருவெற்றியூரில் இருக்கிற அனைத்து தெருக்களுக்கும் இந்த கடல் நீர் வந்து பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடல் நீர் அப்படி இந்த ஊருக்குள்ளோடு இந்த வடிகால் வழியாக போய் திருவெற்றியூர் ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் அது கனெக்டிவிட்டி இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே போய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நிலத்தடி நீரோட சேரும். நிலத்தடி நீரோட சேரும் பட்சத்தில் திருவெற்றியூர் பகுதியில் இருக்க மக்களுக்கு குடிநீர் வந்து ஒரு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். கடல் நீர் உட்புகாத வண்ணம் ஷட்டர் போட்டு மழைநீரை வெளியேற்றலாம் என்றால் மழைநீர் விரைவாக வடிவதில் சிக்கல் ஏற்படும் என்கின்றனர் அப்பகுதி வாசிகள். 800 முகத்தோரிலிருந்து அங்கேருந்து விவசாயி நம்ம ஊர்ல எல்லாம் போய் அதெல்லாம் அந்த அங்கே அதுதான் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. இதெல்லாம் எல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியும், இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். மறுபடியும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னவோ இந்த இது மூலமா வரக்கூடாது. நான் இது வராமல் இருக்கிறதுக்கு அது என்ன நடவடிக்கை எடுமோ உடனே நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இன்னும் 2-3 மாதத்தில் மழை காலம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இதை சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நாட்டு மக்களுக்கு நல்லது. இது தொடர்பாக மண்டல பொறியாளர் பாபுவிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட 2 வடிகால்களும் கடல் மட்டத்தில் இருந்து 45 சென்டிமீட்டர் உயரத்தில் இருப்பதாகவும் கடல் நீர் புக வாய்ப்பில்லை என்றும் கூறினார். கடல் நீர் கால்வாய்க்குள் வருவது போல வீடியோ இருப்பதாக கூறியதும் அந்த வடிகாலை டிசைன் செய்து கொடுத்த பொறியாளரை வரவழைத்து நாளைக்கே நேரில் ஆய்வு செய்து அதனை விரைந்து சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ்.